மண்ணையும் மனங்களையும் நேசிக்கும் கேடிய தமிழ் வானொலியின் காற்றலையில் உலாவரம் ஒலிவாங்கி நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கின்றோம். இந்த உலாவரம் ஒலிவாங்கி, அந்த உலாவரம் ஒலிவாங்கி என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் சர்வதேச தலங்களில் இருக்கின்ற எங்களுடைய திறமையான பல கலைஞர்களை உங்கள் முன்னால் அறிமுகம் செய்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளின் உலாவரம் ஒலிவாங்கி நிகழ்ச்சி என்பது சர்வதேச தளத்திலிருந்து ஒருவரை இன்றைய நாளின் நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இன்றைய நாள் உலாவரம் ஒலிவாங்கி நிகழ்ச்சி ஐரோப்பிய தேசம் நோக்கி சென்றிருக்கின்றது. ஐரோப்பிய தேசத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து எங்களோடு ஹரணி இணைந்து கொள்ளிருக்கின்றார். ஒரு வளர்ந்து வருகின்ற இளம் பாடகியாக, பல பாடல்களை தந்து வருகின்ற ஒரு கலைஞராக அவரை இன்றைய நாளில் நாங்கள் காற்றலையில் இணைத்துக் கொண்டு அவருடைய கலைப்பயணம் தொடர்பாகவும் அவருடைய பாடல்களையும் உங்கள் முன்னால் இன்றைய நாளில் தந்து கொள்ளிருக்கின்றோம். எனவே அவரை இணைத்துக் கொண்டே செல்லலாம். வணக்கம் ஹரணி. வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் கேடிய தமிழ் வானொலியில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாளில் இணைந்து கொள்வது எப்படி உங்களுக்கு இருக்கின்றது? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. சரி, எனவே ஒரு இளம் பாடகியாக சுவிஸ் நாட்டிலிருந்து நீங்கள் இன்றைய நாளில் கேடிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எனவே கேடிய தமிழ் வானொலியின் நேயர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு சிறியதொரு அறிமுகத்தை தர முடியுமா? அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனது பெயர் ஹரணி. நான் வாழும் இடம் சுவிஸ், உபோவிர் என்னும் இடத்தில். சொந்த ஊர் யாழ்ப்பாணம். ஜெர்மன் ஸ்கூலில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தமிழ் பாடசாலையில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நிச்சயமாக, எனவே ஒரு அறிமுகத்தை தந்திருக்கின்றீர்கள். கேடிய தமிழ் வானொலியோடு இணைந்து கொள்வதும் இதுதான் முதல் தடவையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் மற்ற விடயங்களை பேசுவதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பம் உங்களுடைய இசைத்துறை பயணத்தோடு, இசைத்துறை சார்ந்த விடயங்களோடு ஆரம்பித்துக் கொள்ளலாம். சொல்லுங்கள், இந்த இசைத்துறையில் எவ்வளவு காலம் பயணித்து வருகின்றீர்கள்? இளையவராக இருந்தாலும் நிறைய பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். எனவே எவ்வளவு காலம் பயணித்து வருகின்றீர்கள்? இந்த இசைத்துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி உருவாகி கொண்டது? நான் 2.5 இருந்து பாடிக்கொண்டிருக்கின்றேன். எனது அண்ணா சங்கீதம் வகுப்பு போகும் போது அவர்கள் பாடும் பாட்டை நான் வீட்டே பாடுவேன். எனக்கு மைக் என்றால் ரொம்ப பிடிக்கும். அப்படி பாடிக்கொண்டு இருந்த போதுதான் எனது அம்மா பார்த்து சங்கீத வகுப்பு 5 வயதில் சேர்த்தார். பின் முகநூலில் ஃபேஸ்புக் ஒவ்வொன்றோடு பாட ஆரம்பித்தேன். பின் ஒரு நேயரின் விருப்பமாக தாயக பாடல் பாடினேன். அதில் இருந்து எனக்கு தாயக பாடல் மேல் பாட வேண்டும், எங்கள் போராட்டத்தை பற்றி அறிய வேண்டும் என்று ஆர்வம் வந்தது. நிச்சயமாக, எனவே ஒரு மிகவும் இளையவராக இருந்து கொண்டாலும் உங்களுடைய குரலில் உங்களுடைய சொந்த பாடல்கள் பலதும் பல இருவட்டுகளில் வெளியாகி கொண்டிருப்பதை நாங்களும் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே உங்களுடைய முதல் படைப்பு, முதல் பாடல் என்றால் எதை சொல்லக்கூடியதாக இருக்கும்? உங்களுடைய சொந்த பாடல் ஒரு இருவட்டில் இடம் பிடித்துக் கொண்ட பாடல். எனது முதல் பாடல் புறப்படு புதுயுகமே. இருவட்டில் சீடி புறப்படு புறப்படு புதுயுகமே என்று பாடல் நானும் என் சின்னண்ணாவும் பாடினோம். இசைப்பிரியன் மாமா இசையில், கலைப்பெரி மாமா வரிகளில் பாடினோம். நிச்சயமாக, எனவே நீங்களும் உங்களுடைய அண்ணாவும் சேர்ந்து பாடிக்கொண்ட பாடல் உங்களுடைய முதல் பாடலாக ஒரு இருவட்டில் இடம் பிடித்திருக்கின்றது. அந்த பாடலை பாடுகின்ற அனுபவம் எப்படி இருந்தது? கொஞ்சம் பயமாகவும் இருந்தது என்றால் இது மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களா என்று இந்த பாடலை. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது. முதல் தடவை ஒரு ரெக்கார்ட் பாட்டு பாடினான் என்று. நிச்சயமாக, எனவே இப்படி உங்களை போன்ற பலரை இந்த காற்றலையினூடாக, இந்த நிகழ்ச்சியினூடாக சந்தித்துக் கொள்வது கூட எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த பொழுதில் உங்களுடைய குரலில் வெளிவந்த முதல் பாடலை நேயர்களுக்காக தந்து கொண்டு நாங்கள் அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். எனவே நேயர்கள், உங்களுடைய குரலில் புறப்படு புதுயுகம் என்ற இருவட்டில் வெளியாகி கொண்ட பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு நேர்களை அழைத்து செல்லலாம். Thank you.
படுபுறப்படு புதியுகமே, தமிழரின் ஆயுதம் புலி நகமே. நான் செல்லும் வழி சென்று மோதி பகை வென்று பெருகோம் பெருகோம் விடுதலையே. இனமே உரமும் புலி குரலே, இளைய தாயக போர்ப்பரையே. வருகாலம் எமதென்று நாளை நமதென்று பெருகோம் பெருகோம் விடுதலையே. புறப்படு புதியுகமே, தமிழரின் ஆயுதம் புலி நகமே. நான் செல்லும் வழி சென்று மோதி பகை வென்று பெருகோம் பெருகோம் விடுதலையே. இனமே உரமும் புலி குரலே, இளைய தாயக போர்ப்பறையே. வருகாலம் எமதென்று நாளை நமதென்று பெருகோம் பெருகோம் விடுதலையே. தலைமுறையும் போர் தொடரும், தாய்மொழி காத்திடும் எரிவழியே. ஆயுத பாடல் கேட்டிடும் நேரம், தாயகம் யாவும் வேர்விடும் வீரம். எதுவரை சென்றும் எங்களின் வாழ்வை வீரத்தின் உணர்வுகள் என்றெடுக்கும். புறப்படு புறப்படு புதியுகமே, தமிழரின் ஆயுதம் புலி நகமே. நான் செல்லும் வழி சென்று மோதி பகை வென்று பெருகோம் பெருகோம் விடுதலையே. இனமே உரமும் புலி குரலே, இளைய தாயக போர்ப்பறையே. வருகாலம் எமதென்று நாளை நமதென்று பெருகோம் பெருகோம் விடுதலையே. தலை நிமிரும் ஒரு நாளம் தனியரசே. ஐநாவு கொடியசையும் முழங்கிடும் விடுதலை தமிழ் முரசு. தலைவனின் உணர்வுகள் தேசத்தையாளும், தமிழரின் வாழ்வு மகிழ்வுடன் நீளும். இதுவரை சென்றும் எங்களின் வாழ்வை வீரத்தின் உணர்வுகள் வென்றெடுக்கும். புறப்படு புறப்படு புதியுகமே, தமிழரின் ஆயுதம் புலி நகமே. நான் செல்லும் வழி சென்று மோதி பகை வென்று பெருகோம் பெருகோம் விடுதலையே. இனமே உரமும் புலி குரலே, இளைய தாயக போர்ப்பறையே. வருகாலம் எமதென்று நாளை நமதென்று பெருகோம் பெருகோம் விடுதலையே. ஒரு அழகான பாடலாக புறப்படு புதுயுகம் என்ற இருவற்றில் எங்களுடைய தாயக பாடலாக உங்களுடைய முதல் பாடல் வந்திருந்தது நிச்சயமாக நேயர்களுக்கும் பிடித்துக்கொண்ட ஒரு பாடலாக அமைந்திருக்கும். அதே போன்று இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நீங்கள் பல மேடை நிகழ்ச்சிகளில் பாடி வருகின்றீர்கள். எப்படியான மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடி இருக்கின்றீர்கள்? மேடை நிகழ்ச்சிகளில் பாடுகின்ற அனுபவம் பற்றி சொல்லுங்கள். எனக்கு முதல் தடவை மேடையில் பாடாபோதும் எனக்கு
பயமாவும் இருக்கும். ஆனால் இப்பொழுது எனக்கு மேடையில் பாட பயமும் இல்லை என்றால் நான் கணதேவ மேடையில் ஏறி இறங்கியிருக்கின்றேன். அதனால் எனக்கு மேடையில் ஏறி பாடுவது அவ்வளவு பயம் இல்லை எனக்கு. சரி, எனவே சுயிசையை பொறுத்தவரை சுயிசை மையப்படுத்திக் கொண்டு பல மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எப்படியான மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடியிருக்கிறீங்க? இந்த மேடை நிகழ்ச்சி எல்லாம் செய்திருக்கிறீங்க? நான் போட்டிகளில் கணக்க செஞ்சிருக்கின்றேன். அதில் ஒன்று ரெண்டு சொல்கின்றேன். கணக்குய எழுத்துக்குய அப்படி போட்டிகளில் நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். எனவே நிச்சயமாக அதே போன்று இப்பொழுது பார்க்கின்ற பொழுது உங்களுடைய இளம் வயதில் பல பாடல்கள் இருவற்றில் வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே தமிழீழ தேசத்தின் நீங்கா பெருவடுவாய் நிலைத்து நிற்கும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 9 ஆண்டு நினைவை முன்னிட்டு இந்த ஆண்டு உங்களுடைய முடி சரிந்த மண்ணே எனும் படைப்பு வெளியாகி இருக்கின்றது. அந்த இருவற்றிலும் கூட உங்களுடைய பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பாடலை பாடிய அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அந்த பாடல் எப்படியான விடயத்தினை மையப்படுத்தி வந்திருக்கின்றது? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி முடி சரிந்த மண்ணினும் பாடல் நான் முள்ளி வாய்க்கால் 9 ஆண்டு பாடியிருக்கின்றேன். ஈழப்பிரியன் வரிகளில் பாடியிருக்கின்றேன். அதே போன்று நீங்கள் இப்பொழுது மாவீரர் பாடலாக இருக்கட்டும், அதே போன்று சினிமா பாடலாக இருக்கட்டும், பக்தி பாடலாக இருக்கட்டும், எல்லா பாடல்களையும் பாடி வருகின்றீர்கள். உங்களுடைய குரலில் இருவற்றில் இடம் பிடித்துக் கொண்ட மற்றொரு பாடல் என்று சொல்கின்ற பொழுது பக்தி பாடல் ஒன்றை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த பாடல் பற்றி சொல்லுங்கள். ஓ, நான் ஒரு பாடல் அருள் தரும் தேவி என்னும் பாடலை வெளியிட்டோம். அதுவும் இசைப்பிரிய மாமாவின் இசையில் கலைப்பிரதி மாமாவின் வரிகளில் பாடினேன். அந்த பாடலில் வைஷ்ணவி அக்கா வீணை வாசித்தார், வர்ஜன் அண்ணா நாதஸ்வரம் வாசித்தார். மையமே
சாபம், இங்கு பூஜை மலர் கடும் சோகம், காவல் தருகிற உருவே தாயே விடு சொல்ல வேண்டும். சாந்த சந்தன வாசம், உயிர் தேடும் குங்கும கோஷம், கோடி மின்னல் கருவே வாழ வாழ்வு உயர் வேண்டும். நாளும் இழந்தது போதும், என் சாவு தொடர்வது போதும், யாவும் நீ என வாழும் யாகமே உர வேண்டும். சூலமிடுத்தாடு சூலியே, சூழ்ந்த துயர் நீக்க தேவியே, உள்ளம் உலகம் யாவும் உண்மையமே. எனவே ஒரு நேரடியாக வாசிக்கப்பட்ட வீணை இசை நாத சுரேசியோடு அழகான ஒரு பாடலாக அந்த பக்தி பாடல் அமைந்திருந்தது. எனவே இப்படி இளம் வயதில் பல படைப்புகளை தந்து வருகின்றீர்கள். நிச்சயமாக வளர்கின்ற பொழுது பல படைப்புகளை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்துக் கொள்கின்ற வாய்ப்பும் எங்களுக்காக இருக்கின்றது. எனவே இப்படியான இளம் வயதில் இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பத்தின் ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியம் என்று சொல்லலாம். இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு பரபரப்பான குடும்ப வாழ்க்கை, அதுக்கு மத்தியில் இப்படி கலைத்துறையில் சாதித்து வருகின்ற பலரை, முன்மாதிரியான பலரை, உங்களை போன்ற பலரை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த குடும்பத்தின் ஆதரவு, ஒத்துழைப்பு, உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி உங்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றார்கள், அது பற்றி சொல்லுங்கள். எனது குடும்பத்தில் இருந்து பெரும் ஆதரவு, அதுவும் எனது அம்மாவின் முயற்சி தான் நான் இந்த அளவுக்கு வந்த, மற்றும் எனது சுற்றியுள்ள சொந்தங்கள் தான் நண்பர்களாக என்னை ஆதரவு கொடுத்தார்கள். நிச்சயமாக அதே போன்று இப்பொழுது இசைத்துறையில் எப்படியான விடயங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? இப்பொழுது வளர்ந்து வருகின்ற ஒருவர் எவ்வளவு தூரம் எவ்வளவு விடயங்களை செய்து வருகின்ற பொழுது உங்களுக்கான ஒரு விடயம் இருக்கும், இந்த இடத்தை தொட்டுக்கொள்ள வேண்டும், எப்படியான விடயங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று, எப்படியான விடயங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? ஒரு பெரிய பாடகியாக வேண்டும், தாயக பாடல்கள் பாட வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம். எனவே பெரிய ஒரு பாடகியாக வர வேண்டும், தாயக பாடல்களை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் தாயக பாடல் என்று சொல்கின்ற பொழுது தாய பாடல்களை விரும்பி பாடி வருகின்றீர்கள். எனவே இந்த பொழுதில் நாங்கள் நேயர்களுக்காக உங்களுடைய குரலில் வெளிவந்த தாயக பாடலின் ஒரு சில வரிகளை தந்து கொண்டு நாங்கள் மற்ற விடயங்களுக்குள் செல்லலாம்.
எனவே அந்த பாடலும் கூட ஒரு அழகான பாடலாக நேர்களை மகிழ்வித்திருக்கின்ற பாடலாகவும், அந்த காலத்து ஞாபகங்கள் தாயக தேசத்தின் நினைவை மீட்டித்தருகின்ற பாடலாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே இசைத்துறையை கடந்து கலைத்துறையில் வேறு எப்படியான விடயங்களை செய்து வருகின்றீர்கள்? நான் வீணை வாசிக்கின்றேன், நடனம் பழகுகின்றேன். இப்படியான வகுப்புகளை நான் போகின்றேன். சரி, எனவே வீணை நடனம் இப்படி கலைத்துறையிலும் ஈடுபாடு அமைந்து வருகின்றது. அதே போன்று இப்பொழுது சர்வதேச தலங்களிலிருந்து பலரை அறிமுகம் செய்கின்ற பொழுது, அவர்களை இந்த நேர்காணலோடாக அழைக்கின்ற பொழுது, குறிப்பாக ஒரு காலம் இருந்தது, புலம்பெயர் தமிழ் சமூகம் அடுத்த தலைமுறை இந்த மொழியை விட்டு செல்கின்றார்கள் அல்லது தமிழ் மொழியிலிருந்து கொஞ்சம் விலகி செல்கின்றார்கள் என்று. ஆனால் அந்த கூற்று பொய்யானது என்பதை இந்த நிகழ்ச்சியினூடாக வருகின்ற பலரும் உணர்த்தி வருகின்றார்கள். அந்த வகையில் நீங்களும் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள், தமிழ் பாடசாலைக்கெல்லாம் சென்று வருகின்றீர்கள் என்று. இவ்வளவு இன்றைய நாளிலும் கூட அழகாக தமிழில் பேசி வருகின்றீர்கள். எனவே இந்த தமிழ் மொழி மீதான ஆர்வம் பற்றி சொல்லுங்கள். தமிழ் எனக்கு பிடிக்கும், அதுவும் கதைகள் கேட்பது என்றால் பிடிக்கும். தமிழில் எப்படியான கதைகள் எல்லாம் வாசித்துக் கொள்ளக்கூடிய அனுபவம் இருந்திருக்கின்றதா, வாசித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கின்றதா? இருக்கின்றது. நிச்சயமாக. எனவே நாங்கள் பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். நிறைவாக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேண்டி தமிழ் வானொலி நேயர்களுக்கு என்ன சொல்லிக் கொள்ள விரும்புகின்றீர்கள்? என்னை அழைத்ததுக்கு நன்றி. மேலும் உங்கள் சேவை தொடரட்டும். இதுவரை எனது நேர்காணல் கேட்டு அனைத்து வானொலி நேயர்களுக்கு என்று நன்றிகள். தொடரட்டும் உங்கள் ஆதரவு. நிச்சயமாக. எனவே கேடிய தமிழ் வானொலியினூடாக உங்களை இணைத்துக் கொண்டது சந்தோஷம். எனவே இன்றைய நாளின் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக நேயர்களுக்கு உங்களுடைய குரலில் வெளிவந்த ஒரு சினிமா பாடலையும் தந்து கொண்டு, நீங்கள் பாடிய ஒரு சினிமா பாடலையும் கொடுத்துக் கொண்டு நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். எனவே இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியினூடாக கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு ஹரிணி உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். எனவே இந்த இசைத்துறை சார்ந்து புலம்பெயர் தலங்களில் நீங்களும் ஒருவராக பயணித்து வருகின்றீர்கள். உங்களுடைய இசைத்துறை வாழ்க்கை என்பது சிறப்பாக அமைய வேண்டும், நீங்களும் ஒரு பின்னணி பாடகியாக வர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய நாளில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம், அடுத்து வந்தோம். அம்மனவருங்களையும் காக்க வேண்டும், காக்க வேண்டும்
மண்ணையும் இனங்களையும் நேசிக்கும் கேடிய தமிழ் வானொலியின் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினோடாக இணைந்திருந்தீர்கள். இன்றைய நாள் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியில் உங்களோடு சுவிட்சர்லாந்தில் இருந்து ஹரிணி கலந்து கொண்டு சிறப்பித்த நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். எப்படி இளம் திறமைகள் இளைமறைக்காயாக பலரும் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள், அவர்களையும் உங்கள் முன்னால் இந்த வானொலியின் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சி அறிமுகம் செய்து வருகின்றது. எனவே இன்றைய நாளின் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடுபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களின் வின்கோகுலன். நன்றி, வணக்கம் நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியில் மற்றொரு இதே போன்ற மற்றொரு திறமையை உங்களுக்காக அறிமுகம் செய்யலாம். தொடர்ந்தும் சிடிஆரின் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.